ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்குங்க, கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக கெட்டியான மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க, பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியுமே. பாருங்கள் நம்ம ரெண்டு தக்காளியுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா. இப்போ வந்து ரெண்டு முட்டையே இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ரெண்டு மூணு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி மேலே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு மூணு செகண்ட் விட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாங்க, உடனே திருப்பக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லா தக்காளியுமே. இப்போ இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டைக்கிழவி உள்ளே சேர்த்துக்கலாங்க, இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். லைட்டாக வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 செகண்ட் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சைடு வேக வச்சு எடுத்துருக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டையில் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தக்காளி வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.